ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சேஃபாக அண்ட் வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, இப்போ இந்த யூடியூப்பில் ஒரு வாரமாக இந்த சோலோ கிரியேட்டர் வாஸ் கார்ப்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. எல்லா பேருமே அதை பற்றி பேசியிருந்தாங்க. தமிழில் பெரிய சேனல் கூட அதை பற்றி பேசியிருந்தாங்க. இர்ஃபான் ப்ரோ, மதன் கௌரி ப்ரோ, இன்னோவேஷன் ப்ளஸ், இவங்க எல்லாமே இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தாங்க. சரி, நம்மளும் அதை பற்றி பேசுவோம் அப்படின்றக்காரன் தான் இந்த ஒரு வீடியோ. ஏன்னா நம்மளும் அந்த சோலோ கேட்டகரியில் தானே வர்றோம். அது கண்டிப்பாக இந்த வீடியோ சரி நம்மளும் பேசிடுவோம். ஒரு ஆள் பேசுனா இங்கே எதுவுமே மாறாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி நம்ம சின்ன யூடியூப்பராக இருந்தாலுமே சரி நம்மளும் நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஏன்னா நம்ம யாருக்காவது நம்ம பிரச்சனை வந்து நம்ம போனால் தான் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் ஒரு நாலு பேர் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்துட்டு இந்த ட்ரோல் வீடியோ, இந்த காமெடி வீடியோ, இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சோலோ கிரியேட்டர் வாஸ் கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம யாரையாவது ஒரு ஆள் அந்த கார்ப்பரேட் இருக்காங்கள்ல அவங்கள வச்சு ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு இந்த கார்ப்பரேட் வாஸ் சோலோ கிரியேட்டர் அந்த வீடியோக்குள்ளே போவோம். ஏன்னா போர் அடிக்காமல் போகும்ல, பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது. இப்படி இல்லை யோசிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த கார்ப்பரேட்டருன்றவங்க எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. சும்மா அப்படி ஒரு கேமரா தூக்கி வச்சுட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் சோலோ கிரியேட்டர் அப்படி கிடையாது. ஒரு வீடியோவை ஆடியன்ஸை ஃபுல்லாக பார்க்க வைக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் அதை பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயந்தான் இது, நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காரத்துக்காண்டி தான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ன பேசியிருக்கேன் அவங்களே ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. இன்ஃபார்ம் ப்ரோ, மதன் கௌரி ப்ரோ, நம்மளால் முடிஞ்சது நானும் இதில் ஏதோ கொஞ்சம் பேசியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிவாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க யூடியூப் சேனல் ரன் பண்றாங்களுக்கு எனக்கு யாருன்னு தெரியல, எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா சரியா யாபகம் இல்லை. இவங்க வந்துட்டு கேரளாவுக்கு போன ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, பார்ட் டூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. சரிடா, அந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேப்பீங்க. அந்த வீடியோல நிறைய காமெடிகள் இருக்கு. அந்த வீடியோவை தான் இந்த வீடியோல நம்ம ட்ரோல் பண்ண போறோம். இது வரைக்கும் என்னோட வீடியோவில் மேக்ஸிமம் வெளியிலேருந்து அதிகமாக கமாண்டே வந்ததில்லை. இந்த வீடியோவுக்கு ஏதோ ஓரளவுக்கு கமாண்ட் வரும்னு நான் நினைக்கிறேன். கமாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே கமாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கழுவி கழுவி ஊத்துனால நான் ரிப்ளை பண்ணுவேன். ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நீங்க காத்த கையாலே வரட்டி விட்டு இருக்கீங்க. ஒருவேளை ஏரியா பிரிச்சு விடுவாங்களோ? நீ இந்த பக்கம் போ, நீ இந்த பக்கம் போன கையாலேயே காத்த நம்ம சிவாங்கி மேடம் வந்துட்டு பிரிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்களா? இது என் வீடு, பெரியமா வீட்டுல இருக்கிற மேங்கோ. பெரியமாவே வளர்த்திருக்காங்க. இது ஃபுல் ஏரியாவே வந்து பெரியமா தான் வந்து பாத்துக்கிறாங்க. அவன் அவன் ஏக்கர் கணக்குல மாந்தோ போச்சுட்டு அவனே பேசாம இருக்கான். ஒரே ஒரு மாமரம், இதுக்கு இவ்வளவு பெருமை தேவையா சிவாங்கி மேடம்? என்னத்த சொல்ல, இத சொன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நம்ம அறுத்து போட்டு அதுல உப்ப போட்டு திங்கறதே நமக்கு தெரியும். ஆனா மாங்காய வச்சு மாவுடு போடுறது யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம சிவாங்கி மேடம் சொல்லி கொடுத்துறாங்க பாருங்க எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து மாங்காய் பூ. மாங்காய் பூ இல்லை, மாங்காய் பூ. என்னது, மாங்காய் பூவா? மாங்காயில இருந்து எப்படா பூ வந்துச்சு? ஐயோ மேடம், அது மாங்காய் பூ இல்ல, மாமரத்து பூ. நல்லா சொல்லுங்க. பேரா? பேரனா? பேரக்காய். பேரக்காய். ஆ, பேரக்காயா? கொய்யாப்பழம். இது வந்து கொய்யாப்பழ செடி. என்னது, பேரிக்கானா கொய்யாப்பழமா? ஒருவேளை நமக்கு தெரியாம கொய்யாப்பழத்தோட பேரை பேரிக்கான்னு மாத்திட்டாங்களோ? இருந்தாலும் இருக்கு, நைட்டு நம்ம தூங்கும் போது பயவுலிங்க கொய்யாப்பழத்துக்கு பேரை மாத்திருப்பாங்க. இனிமே நீங்க கடையில போய் கொய்யாப்பழம் வாங்கணும்னா கொய்யாப்பழம்னு கேட்க கூடாது, பேரிக்கா தாங்க அப்படின்னு கேட்கணும். எனக்கே சிரிப்பு வருது அடி, நீங்க எல்லாம் பேசுறத பார்த்தா.
இங்க பாத்தீங்களா மாங்காக்கு கீழே இன்னொரு செடி இருக்கு இது வந்து என்ன சிவாங்க மேடம் அது என்ன இலைன்னு தெரியலையா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் சொல்றேன் அந்த இலைக்கு பேரு வந்து ஓம இலை இந்த இருக்கு பாத்தீங்களா தெரியுதா இந்த இலை தான் இந்த இலையை நம்ம மேக்சிமம் பிச்சு மோந்து பார்த்தோம்னா சுமல் அதிகமாக வரும் பக்கத்தில் கொண்டு போனாவே இதோட சுமல் வந்து ஒரு ஆளை தூக்குற மாதிரி இருக்கு இது வந்துட்டு காய்ச்சல் சளி இருமல் தும்மல் அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு செரிக்காமல் இருக்கிறது இது மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த இலை யூஸ் ஆகும் ரொம்ப சுமல் இருக்கு ஒண்ணுமே தெரியல பிளாக் எடுக்க வந்துட்டாங்க கேட்டா நம்ம வந்து சண்டைக்கு வருவானுங்க நம்ம இப்ப சாம இருக்க வேண்டியதான் வாய மூடிட்டு இதுதான் எங்க தொடுப்புழாவோட புழை புழைனா தமிழ்ல ரிவர் வீடு எங்க ஊரோட ரிவர் என்னது ரிவர்னா தமிழ்ல வர வார்த்தையா இவ்வளவு காலமா நாங்க அதை வந்துட்டு ஆறுன்னு சொல்லிட்டு இருக்குமே ஒருவேளை தப்பா சொல்லிட்டு இருக்கோமோ நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே ஆறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து தமிழ் கிடையாது ரிவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தமிழ் இனிமேல் யாராவது இந்த மாதிரி சொன்னீங்கன்னா மாற்றி பேசிக்கோங்க அப்போ ஆறு எந்த லாங்குவேஜாக இருக்கும் ஒருவேளை கன்னடமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்கும் இருக்கும் பக்கத்து மாநிலம் தானே இருக்கும் என்னடா தமிழுக்கு வந்த சோதனை இது இப்படி பண்ணுறானுங்களேடா இவனுங்க இதையும் விழுந்து விழுந்து பார்க்குறானுங்களே நம்ம மனசுக்குள்ளே தானே பேசுகிறோம் மனசுக்குள்ளே தான் பேசுகிற யாருக்கும் கேட்காது களி களி ஊற்றி நீ வாடு தான் தொடுப்புழை டவுனு சும்மா குட்டி குட்டியாக பில்டிங்ஸாக இருக்கும் வெளிச்சம் தெரியுதா இங்க பாருங்க இதுக்கு பேரு பிபி பிபி இல்ல பெட்ரோல் பங்க் இருக்குது ஸ்கூட்டி போறது ஸ்கூட்டி மேல ஆள் போறது ஓட்டிட்டு போறது இவங்க இப்ப பண்றது பிளாக் வீடியோ இதே பிளாக் வீடியோ தான் நம்ம இர்ஃபான் ப்ரோ பண்றாரு தாய்லாந்து போறாரு மலேசியா போறாரு பாம்பு கறி சாப்பிடுறாரு முதல கறி சாப்பிடுறாரு எவ்வளவோ வீடியோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காரு இதே ஒரு பிளாக் வீடியோ தான் தமிழ் ட்ரக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு நிறைய இடங்களுக்கு வெளி மாநிலத்துக்கு நிறைய இடங்களுக்கு போய் லிப்ட் கேட்டு எப்படி பயணிக்கலாம் லிப்ட் கேட்டு எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டு பிளாகா எடுத்து இப்போ கூட கென்யா போயிருக்காரு அங்கே என்னென்ன அவங்க பண்ணுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பிளாகா ரெடி பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு சென்னை பிளாகர் டாஞ்சியார் பிளாக் இவ்வளோ ஏன் மதன் கௌரி ரிஷி பிரியா இவங்கெல்லாம் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கும்போது எங்கெங்கேயோ போய் எவ்வளவோ செலவு பண்ணி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு இந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி அந்த விஷயத்தை எப்படி சொன்னால் மக்களுக்கு ஈஸியாக புரியும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பேசணும்னு முன்கூட்டியே அதை நோட் பண்ணி இதைத்தான் பேசணும் இதை பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி இப்படித்தான் பேசணும் பேக்ரவுண்டு எப்படி இருக்குது அதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது மைக் ஒர்க் ஆகுதானு எல்லாமே செக் பண்ணி ஒரு வீடியோவை ப்ராப்பராக ரெடி பண்ணி கஷ்டப்பட்டு இந்த பிளாக் வீடியோவோட முடிஞ்சா அடுத்த பிளாக் வீடியோ போன வீடியோவோட எந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் சொல்லி அடுத்த பிளாக் வீடியோ நம்ம எங்கே போகலாம் அப்படி நம்ம போகிற இடத்துக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அந்த இடத்துல இருந்து நம்ம எதை புதுசாக மக்களுக்கு காமிக்க முடியும் எந்தெந்த ஆங்கிள கேமரா வச்சு எடுக்க முடியும் அந்த கேமரா வச்சு எடுத்ததை எப்படி எப்படி எடிட் பண்ணி புதுசாக மக்களுக்கு காமிக்க முடியும் பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்னு பல விஷயங்கள்ல இருந்து யோசிச்சு ஒரு வீடியோவை ரெடி பண்ணி கொடுக்கும்போது அந்த வீடியோவுக்கு வராத வியூஸ் செலிபிரிட்டி அப்படின்னு ஒத்த வார்த்தையில மொத்த வியூஸ் வரும்பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறவங்களுக்கு அதை பார்க்கும்போது எரியுமா எரியாதா நீங்களே சொல்லுங்க நியாயத்தை சொல்லணும் சரிங்களா எரியுமா எரியாதா சரி ஏதோ ஒரு பிளாக் வீடியோ ரெடி பண்ணி அதை எடுத்து யூடியூப்ல போடுறீங்க அதை ஒழுங்கா பண்ணணும்ல இதுதான் ரோடு ரோடு எங்களுக்கு தெரியாத நாங்க பார்த்ததே இல்லையா ரோட்டு மேலதான் வண்டி போகும் ரோட்டு மேல வண்டி போகாம வேற எங்க போக போகுது ஸ்கூட்டி போகுது இதுதான் பெட்ரோல் பங்கு என்ன பேசுறோம்னு பேசுறவங்களுக்கும் தெரியல பாக்குற நமக்கு ஒண்ணுமே எப்படி வாவ் செம்ம சூப்பர் ஸ்வாங்கி என்ன பண்றாங்கன்னு தெரியாம நம்ம ஒரு வீடியோவை ரசிச்சு அவங்கள மேல தூக்கி விட்டுட்டு இருக்கோம் இந்த புகழ சிவாங்கி அச்சுமா நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் உங்களுக்கே தெரியும் யூடியூப்ல யாராவது சேனல் வச்சிருக்காங்க இவங்க எல்லாமே ஷூட்டிங்ல மேக்சிமம் ரொம்ப பிஸியா இருப்பாங்க அப்படி அந்த ஷூட்டிங் இல்லாத அந்த கொஞ்ச நேரம் எங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இல்ல மேக்கப் போடணும் இல்ல வேற யாராவது நடிக்கிறாங்க அந்த டயத்துல நம்ம ஃப்ரீயா இருக்கோன்ற டயத்துல ஒரு மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு பல 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 பண்ணி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு வாந்தி எடுத்து வச்சுக்கிட்டு என்னத்தையோ ஒரு கழுதியை போட்டு விடுவான் நமக்கு தான் என்ன வீடியோ போட்டாலும் என்ன வாந்தி எடுத்து வச்சாலும் அதை மில்லியன் வியூஸ் கொண்டு வர
நமக்கு தான் அப்ரண்டிஸ் இருக்காங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இவங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப கோபமா பேசுறோமோ, ஐயோ கோபப்பட்டனே சோத்துல பேச வச்சிருவாங்களே. இன்னும் நிறைய பேசணும், வீடியோல இருந்தா போகும். கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், மேல போனவனைய மேலும் மேலும் தூக்கி விட்டுட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கவனை என்னைக்கு தான் நீங்க மேல தூக்கி விட போறீங்க, அவனுக்கு என்னைக்கு தான் உதவி பண்ண போறீங்க. மேல போனவனை விட்டுருங்க, அவன் ஆல்ரெடி போயிருவான், எப்படியோ ஒரு பக்கத்து முட்டி மோதி போயிருவான். ஆனா கீழே இருக்கவன கொஞ்சமாவது திரும்பி பாருங்க. கடைசியா என்னத்த சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும்னு சத்தியமா எனக்கு தெரியல. சோ அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பை.